பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய மத்தியில் பகிர்ந்து கொள்றதுக்கு தேவன் எனக்கு தந்த அருமையான இந்த சிலாக்கியத்திற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளதான டாபிக் ஜெபம், பிரேயர். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் சம்பூர்ணமாய் சமர்ப்பணம் செய்வது தான் ஜெபம். இட் இஸ் அ கம்ப்ளீட் சப்மிஷன் ஆஃப் அவர் லைஃப்ஸ் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நம் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டால், அவருடைய வாழ்க்கையில் மிகுதியான நேரங்கள் அவர் ஜெபத்தில் தான் கழித்தார் என்பதை நாம் காண முடிகிறது. அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவருடைய சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது பிரேயர் பண்ணியிருக்கிறார். கெத்செமனி தோட்டத்தில் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப வரியில் இருக்கும்போது தேவன் பிரேயர் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களோட சீஷர்களோடு கூட அவர் கலந்து கொண்டதான அந்த கடைசி பந்தியில் பிரேயர் பண்ணியிருக்கிறார். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது பிரேயர் பண்ணியிருக்கிறார். கடைசியாக சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுக்கும்போது கூட இயேசு கிறிஸ்துவானவர் பிரேயர் பண்ணியிருக்கிறார். இப்படியாக அவருடைய லைஃப்பை நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக ஜீசஸ் வந்து காண்பிச்சிருக்கிறார். எந்த நேரத்திலும், எந்த வேலையிலும், எந்த ஒரு சிச்சுவேஷனிலும் தேவனை நோக்கி ப்ரேயர் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணுன்றது ஜீசஸோட லைஃப்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அவர் நம்மளுக்கு எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்றதே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9லேருந்து வசனங்கள் வாசிக்கும் போதும், லூக்கா 11வது அதிகாரம் 2லேருந்து வாசனங்கள் வாசிக்கும் போதும், நாம் எப்படி ப்ரேயர் பண்ண வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்ற அந்த லார்ட்ஸ் ப்ரேயரை கூட நம்மளுக்கு இயேசுப்பா வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. லூக்கா 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டால் போதும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இப்படி இருக்கையில் நாம் அநேகர் நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், அவங்க எத்தனையோ காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை இல்லை, எனக்கு இதில் ஒரு பதிலே இல்லைன்னு அநேகர் வருத்தப்படுறத நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அநேக நேரங்களில் நாம் ஜெபம் செய்யும்போது, ஒரு விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த விண்ணப்பத்திற்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுறோம். இயேசுப்பா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அவங்களுக்கு நீங்கள் இது கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட அது இல்லையே, நான் உங்ககிட்ட ப்ரேயர் தவறிட்டு தானே இருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு இது நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னு அநேக நேரம் நம்மளுடைய விண்ணப்பங்களை சார்ந்து தான் நாம் இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறதோ அவரை க்வெஸ்சன் பண்ணுறதோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஒன்று புரியாத விஷயம், நம்ம யாரும் புரிஞ்சுக்கிடாதது ஒன்று என்னென்னா, இது எல்லாத்தையும் தர வல்லவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அப்போ முதலாவது அவரை தான் நம்ம கேட்க வேண்டும். நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க என் இருதயத்தை ஆண்டு கொள்ளுங்க, நீங்க எங்களுடைய வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுடைய பிரச்சனை எங்களுக்குள்ள தங்கட்டும் அப்படின்றது தான் நம்ம முதலா ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்போ ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவேன் என்று தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம முதலாவதாவது அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட இன்டுவெல்லிங் ப்ரெசன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்படி ஹோலி ஸ்பிரிட்டானவர் நம்மளுடைய மத்தியில் வந்து இருந்து அவர் வந்து இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான அதிசயங்களே ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி அவரோட ப்ரெசன்ஸும், அவரோட ப்ரெசன்ஸ் நம்மளோட வீட்டுக்குள்ளும் நம்மளோட இருதயத்துக்குள்ளும் வரும்போது ஆண்டவர் அப்போ தான் அற்புதங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறார். அப்போ முதலாவதாவது நம்மளுடைய ஜெபத்தின் சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் எப்போவுமே ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு ப்ரெசன்ஸும் ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸும் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஜெபம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் தூக்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் போனால் உங்களுக்கு போதும். சப்போஸ் நீங்கள் ஜெபம் பண்ணாத ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உங்களுடைய ஆங்ஸைட்டிஸ், உங்களுடைய ட்ரபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, இது கூட ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற விசுவாசத்தையும் சேர்த்து நீங்கள் சுமந்து கொண்டு ஆண்டவரோட அண்டையில் போய் நிற்கும்போது தான் ஆண்டவர் அதுக்கு ஒரு விடுதலையை தர்றார். அப்போ இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ஏசப்பான்ட்டு அவரை நமக்குள்ளே கூப்பிடும்போது இது எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா நம்மளுக்கு அமையுது பார்த்தீங்களா? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம், பிஹோல்ட் ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக்,
anyone who hears my voice and comes and opens the door, I will come in and dine with him and he with me. அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதோ ஆண்டவர் வந்து நம்மளுடைய இருதயத்தின் வாசல்களில் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவரையும் அவருடைய பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் ஒரு விஷயம் வர்றதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you all.